பிரதர்ஸ் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் லே ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 7 விதமான ரூட்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக், நல்ல விதமான ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த வீடியோவில் லே லடாக்கு ஐட்டர்னிட்டி பிளான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். சர்க்கியூட் வந்து டெல்லி, ஜம்மு, ஸ்ரீநகர், கார்கில், லே, மணாலி, அதுக்கப்புறம் மறுபடியும் டெல்லி. இந்த சர்க்கியூட்டை பற்றி தான் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். அண்டு இந்த சர்க்கியூட்டில் வரக்கூடிய ஐட்டர்னேட்டிவை பற்றி தான் வந்து இப்போ நாம் பேச போகிறது. அண்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, 1 வீக்கில் லடாக் ட்ரிப் பண்ண முடியுமா, 10 டேஸில் முடிக்க முடியுமா, ஏன்னா 15 டேஸ் ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி இருக்குது, இல்லை 20 டேஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்க. சில பேர் என்ன கேட்பாங்கன்னா வந்து நான் முழுசாக எல்லாமே சுற்றி பார்க்கணும், ஸோ அது மாதிரி ஒரு ஐட்டர்னிட்டி பிளான் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டேட் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, பட் எனக்கு வந்து முழுமையாக அந்த இடத்த நிறையா நான் சுற்றி பார்க்கணும், ஏன்னா நான் ஒரு தடவை தான் போக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கேட்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, ஒரு 4 பார்ட்டாக இந்த ஐட்டர்னிட்டி பிளானை வந்து நான் பிரிச்சுருக்கேன். ஒன்று வந்து 20 டேஸு, இன்னொன்று வந்து 15 டேஸ், இன்னொன்று வந்து 10 டேஸ், அண்ட் இன்னொன்று வந்து 7 டேஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 20 டேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கீழே போக போக வந்து எதெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அண்ட் இந்த 20 டேஸ், 15 டேஸ், அதுக்கப்புறம் 10 டேஸ், 7 டேஸோட டைம் ஸ்டாம்ப்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அதில் போய்ட்டு ஸ்கிப் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான அந்த ஐட்டர்னேட்டிவ் பிளானை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரூட்டை பற்றிலாம் கொஞ்சம் நல்லா புரியும். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இதை பற்றி புரிய ஆரம்பிக்கும். அண்ட் அதோட லிங்க்கையும் கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா, வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 20 டேஸோட ஐட்டர்னிட்டி பிளானை வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டெல்லி டு சென்னை, இதை வந்து நான் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி வச்சுருக்கேன் பிளானை. பட் நீங்கள் வந்து ட்ரெயினில் போகிறீங்களா இல்லை ஃப்ளைட்டில் போகிறீங்களா அது உங்கள் விருப்பம். பட் டே 1 வந்து நீங்கள் டெல்லியில் இருக்கிற மாதிரி பிளான் வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு வேளக்கிழமை அந்த மாதிரி ஃப்ளைட்டை நைட் ஃப்ளைட் புக் பண்ணோம்னா சீப்பாக இருக்கும். ஸோ டெல்லியில் காலையில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து டெல்லியில் வந்து நீங்கள் ரீச் பண்ண உடனே உங்களோட வண்டியை வந்து நீங்கள் பார்சல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வண்டியை நீங்கள் எடுத்து அதை உங்கள் லக்கேஜ்லாம் பேக் பண்ணி அதில் நீங்கள் வண்டியில் லோட் பண்ணி அண்டு மற்ற இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு நாள் வந்து சரியாக போயிடும். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டல் பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ரெண்டல் பைக்கை வந்து நம்ம எடுத்து உங்களுக்கு தேவையான அந்த பொருட்களெல்லாம் வாங்கி நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அன்றைக்கி ஒரு நாள் வந்து கரெக்டாக அதுக்கே சரியாக போயிடும். ஸோ டே 2 என்ன பண்ண போகிறோம்னா, டெல்லி டு அம்ரிஸ்டர், இதுதான் நம்மளோட வந்து டே 2ஓட பிளான். ஸோ டெல்லியிலேருந்து லூதியானா போயிட்டு லூதியானாவிலேருந்து அம்ரிஸ்டர் போவோம். அம்ரிஸ்டர் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தங்க கோபுரம் கோவில்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அங்கேருந்து வாகா பார்டர் வந்து பக்கத்தில் தான், ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அண்ட் வாகா பார்டர் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். அண்ட் பெரேடு வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணிலேருந்து 5 மணி அந்த டைமில் ஏதாவது ஒரு டைமில் தான் அவங்க மோஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் பிஃபோர் அங்கே போனீங்கன்னா அந்த பெரேடு வந்து நீங்கள் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் அம்ரிஸ்டர் வந்துட்டு அம்ரிஸ்டர்லேயே அன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ட்ரிப் ஃபுல்லாகவே காலையில் சீக்கிரம் கிளம்புறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ காலையில் சீக்கிரம் கிளம்புறீங்களோ அன்றைக்கி அந்த ட்ரிப்பை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணபடி முடிக்கலாம். லேட் ஆகிடுச்சின்னு சொன்னால் வந்து நிறையா ஸ்கிப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ காலையில் சீக்கிரமாக கிளம்பிடுங்க. அண்ட் நீங்கள் டெல்லியிலேருந்து சோனிபட் ரீச் பண்ணுறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5-3 மணி நேரம் ஆகிடும். ஏன் அப்படின்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அந்த இடத்துல, அது ஒரு 70 கிலோமீட்டர் தான், ஆனால் உங்களுக்கு எப்படியும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக கிளம்புனீங்கன்னா ஈஸியாக போகலாம் நீங்கள். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நாள் வந்து நீங்கள் 500 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும்.
அடுத்து வந்து டே த்ரீ. டே த்ரீயில் நாம் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்ரிஸ்டரில் வந்து ஸ்ரீநகர் தான் வந்து நாம் கவர் பண்ண போகிறது. ஸோ அது வந்து ஒரு டோட்டலாக ஒரு 450 கிலோமீட்டர் வரும். அண்டு ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக கிளம்புனீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ரீநகர் ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் லேட்டாக கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இடையிலேயே நீங்கள் வந்து எங்கேயாவது தங்குற மாதிரி சூழ்நிலை உருவாகிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜவஹர் டனல்னு சொல்லிட்டு ஒரு டனல் வந்து பனிஹால் தாண்டி வரும். அந்த டனலில் வந்து 2 மணிக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அங்கே ரீச் பண்ணிங்கன்னா தான் அந்த டனலை கிராஸ் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்ரீநகர் போக முடியும். அம்ரிஸ்டர்லேருந்து உதம்பூர் வரைக்கும் வந்து ரோடு வந்து சூப்பராக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. சல்லுன்னு வண்டி அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டினு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 230 கிலோமீட்டர் வரைக்கும் ரோடு சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 220 கிலோமீட்டர் ரோடு வந்து சுத்தமாக நல்லா இருக்காது. செம்ம டிராஃபிக் இருக்கும். ட்ரக்ஸோட டிராஃபிக்ஸ் அதிகம் இருக்கும். ஸோ ரோடு ரொம்ப கரடுமுரடாக இருக்கும். சிங்கிள் ரோடு வரும். மலைப்பாதை இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்லோவாக தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். அதனால காலையில் இந்த 230 கிலோமீட்டர் அதாவது உதம்பூர் வரைக்கும் ஆனால் சிம்மா தேவையில்லாத பிரேக்ஸ் எதையும் எடுக்காமல் சீக்கிரமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஸ்ட்ரெச்சாக அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உதம்பூர் சீக்கிரமாக ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து பனியால். பனியாலில் போயிட்டு நீங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்லாம். ஒரு 1:30 1 மணிக்கெலாம் நீங்கள் பனியால் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உங்கள் லஞ்சை முடிச்சுட்டு அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்து ஜவஹர் டனல். ஸோ 2 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே போயிடுவீங்க. போனீங்கன்னா ஜவஹர் டனலை கிராஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறத்தில் நீங்கள் ஸ்ரீநகர் போயிடலாம். அம்ரிஸ்டர்லேருந்து கிளம்பும்பொழுது ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக டேங்க் ஃபுல் பண்ணிக்கோங்க. அண்ட் அங்கேருந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கத்வான் ஒரு ஊர் ஒன்று வரும். அது வந்து ஸ்ரீநகர் கன்னியாகுமரி ஹைவே லெஃப்ட்ல ஏறுவோம். அந்த கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா சில கடைங்கள்லாம் இருக்கும். நீங்க அந்த இடத்துல கூட வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுக்கலாம். அங்கிருந்து நீங்க பனியால் நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு லஞ்ச் நீங்க அங்க பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தெல்லாம் வந்து உங்களுக்கு சாப்பாடு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி, தால், அதுக்கப்புறம் ராஜ்மா சாவல், இந்த மாதிரி சாப்பாடு தான் நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு வந்து அது அந்த அளவுக்கு பிடிக்கல எதுவுமே. மற்றவங்களை பத்தி எனக்கு தெரில. பட் எனக்கு சுத்தமாக அது ஏற்றுக்கவே இல்லை. ஏதோ உயிர் வாழணுமேன்ட்டு சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. பனியாலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே தான் வந்து இந்த நேச்சுரல் வாட்டர் கூலிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அங்கே இருக்க கடைகளில் எல்லா இடத்துலையுமே அது இருக்கும். ஃப்ரிட்ஜ் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. கூல்ட்ரிங்க்ஸை வந்து அங்கே இருந்து வரக்கூடிய தண்ணியிலேயே கூல் பண்ணுவாங்க. நீங்கள் போய் பாருங்களேன் அது எப்படி இருக்கும்னுட்டு. நான் அதை சொல்கிறத விட நீங்கள் போய் நேரில் பாருங்கள். பட் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க. இருந்தாலும் சில பேர் தவற விட்டுருவீங்க இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ரீநகர் ரீச் பண்ணுறீங்க. ஸ்ரீநகர் ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே வந்து எங்கே எடுத்துக்கோங்க, அந்த டல் லேக் வரும். டல் லேக்கில் வந்து நீங்கள் ஸ்டே எடுத்துக்கலாம். போட் ஹவுஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ போட் ஹவுஸில் வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஒரு 500 வந்து உங்களுக்கு நல்ல ரூமே கிடைச்சிடும். சூப்பராக இருக்கும். அண்ட் நான் போயிருக்கும் போது லாஸ்ட் டைம் நான் தங்கின ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 400 என்னமோ நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நைட்டு டின்னரும் உங்களுக்கு அவங்களே அங்கேயே நீங்கள் சொன்னீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் அதுவும் ஒரு ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. நாங்கள் ஸ்டே அண்ட் ஃபுட்டை பொறுத்தனாலும் நாங்கள் அந்தளவுக்கு ஒன்றும் செலவாகாது. அடுத்து வந்து டே 4. டே 4 வந்து நீங்கள் ஸ்ரீநகர்லேயே தங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ரீநகர்லேயே நீங்கள் தங்கிட்டு அங்கே வந்து சூப்பராக இருக்குங்க ஸ்ரீநகர் வந்து. அதுவும் அந்த போட் ஹவுஸ்லேருந்து நீங்கள் காலையில் வெளியில் வந்து பார்க்கும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த இடத்துலையே வந்து அந்த போட் ஹவுஸு ப்ளஸ் வந்து அந்த லேக்கு, அந்த லேக்கு தாண்டி தெரிகிற அந்த மலை, அதாவது ஸ்னோ கேப் இருக்கக்கூடிய மலை, அதிலிருந்து உதிக்கக்கூடிய சூரியன், அதெல்லாம் செம்மையாக இருக்கும். ரொம்ப ரம்யமாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து அந்த ஊரில் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 கூட தாராளமாக தங்கலான்னு தோணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடம். ஸோ நீங்கள் அன்னைக்கு ஸ்டே வந்து ஸ்ரீநகரில் ஒரு நாள் தங்கினீங்கன்னா பக்கத்தில் வந்து குல்மார்க்னு ஒரு இடம் இருக்கும். அது வந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பஹல்காங்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று இருக்கும். அங்கேயும் அது வந்து இந்த அமர்நாத் யாத்திராலாம் போகிறாங்க இல்லையா, அவங்க அதோட பேஸ் வந்து அந்த இடத்துல வரும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பஹல்காம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் வரும். அதோட ஆப்போசிட்டில் தான் வந்து குல்மர்க் இருக்கும். ஸோ அதுவும் ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரும். ஸோ அன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று நீங்கள் ஒரு 1-2 தங்கினீங்கன்னா ரெண்டுத்தையுமே பார்க்கலாம். அப்படி இல்லைனா குல்மர்கோ இல்லை பஹல்காமோ ஏதாவது ஒன்று நீங்கள் பார்த்துடலாம்.
டே ஃபைவ் வந்து நம்ம ஸ்ரீநகர்லேருந்து கார்கில் போகும். ஸ்ரீநகர்லேருந்து கார்கில் போகிற அந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ரீநகர்லேருந்து கிளம்புனோடனே வாயுல்னு சொல்லிட்டு ஒரு ஊர் ஒன்று வரும். அங்கேருந்து ஒரு கொஞ்சம் ஒரு அதாவது ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும். அந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் பிரிட்ஜு ஒன்று இருக்கும். அந்த ரிவர் பிரிட்ஜை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 or 2 kilometers வந்து ரைட் சைடில் வந்து ரிவர் சைடில் ரெஸ்டாரண்ட்லாம் வரும். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலாம். அதோட வியூ வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா சிந்து நதிக்கரை ஓரத்துலேயே வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அதோட வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ பிடிக்கிறது, ஃபோட்டோஷூட்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த இடம். அண்ட் சாப்பாடு பொறுத்தன அளவில் அதை நான் எனக்கு தெரில அதை பற்றி அந்தளவுக்கு எப்படி இருக்கும்னுட்டு எனக்கு எதுவும் பிடிக்கல. நீங்கள் வேணால் நேரில் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. ஆனால் பாட்டு வந்து சூப்பராக இருக்கும், அதுக்கு கேரண்டி. ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்புனீங்கன்னா இங்கேருந்து ஒரு 50 kilometers சோன்மார்க் வரும். இந்த சோன்மார்க் போகிற ரூட்டில் தான் வந்து உங்களுக்கு பெட்ரோல் பங்க் இருக்கும். இதை விட்டிங்கன்னா அதோட கார்கில் கிட்ட நெருக்கத்தில் தான் வந்து பெட்ரோல் பங்க் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் டேங்க் வந்து ஃபில் பண்ணுறதா இருந்தால் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதிலேருந்து நீங்கள் போகும்போது சோன்மார்க்கு, சோன்மார்க்கு தாண்டின போது தாண்டினா ஜோஜிலா பாஸ் வரும். ஸோ ஜோஜிலா பாஸை தாண்டினதுக்கப்புறம் பட்டல்னு ஒரு ஊர் வரும். அங்கே ஒரு ஆர்மி மெமோரியல் இருக்குது. அண்ட் அங்கேருந்து நீங்கள் போனதுக்கப்புறம் திராஸ்னு வரும். திராஸில் வந்து கார்கில் வார் மெமோரியல் இருக்கும். ஸோ கார்கில் வார் மெமோரியல் வந்து கார்கில் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க, அது வந்து கார்கிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஊர் திராஸ். அந்த இடத்துல தான் அதோட வார் மெமோரியல் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து கார்கில் போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் வந்து இங்கே முடிச்சதுக்கப்புறம் எதிர் நீங்கள் பட்டலில் வந்து லஞ்ச் முடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து திராஸில் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் பட்டலில் வந்து லஞ்ச் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். திராஸில் போய் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வேறு வழி இல்லை, அது அப்படி தான். அப்புறம் கார்கில் ரீச் பண்ணுவீங்க. கார்கிலில் வந்து ரூம் ஸ்டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 800 rupees உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டே வந்து கிடைச்சிரும். நீங்கள் கார்கிலில் அங்கே நீங்கள் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து டே சிக்ஸ் வந்து நீங்கள் கார்கில்லையே வந்து தங்கலாம். கார்கில்லேருந்து பக்கத்தில் வந்து சான்ஸ்கர் வேலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடம். பதும்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அங்கேருந்து கார்கில்லேருந்து ஒரு 200 kilometers வரும். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே போயிட்டு சான்ஸ்கர் வேலி, லுச்சிங் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அங்கே மொனாஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் இருக்கும். அங்கே இருக்க அந்த வில்லேஜஸ், அந்த பீப்புள் வந்து கொஞ்சம் அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அங்கே கார்கில்ல வந்து நீங்கள் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, இப்போ சப்போஸ் நாளைக்கு கிளம்புற நாள் வந்து நீங்கள் பட்டாலிக் செக்டர் ரூட் வழியாக போகிறீங்க அப்படின்னா கார்கில் டிசி ஆஃபீஸில் வந்து அதுக்கான பர்மிட் வந்து நீங்கள் வாங்கணும். ஸோ யூஸ்வலாக போகிற ரூட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் பர்மிட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பட்டாலிக் செக்டர் வழியாக நீங்கள் லே போகிறீங்கன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் பர்மிட் வாங்கணும். ஸோ அப்படி போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த நாளை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், பர்மிட் வாங்குறதுக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டே செவனில் வந்து பார்த்தீங்கன்னா கார்கில்லேருந்து நம்ம லே போகிறோம். ஸோ பட்டாலிக் செக்டருக்காக போகிறவங்க பர்மிட் வாங்கியிருந்தால் நீங்கள் அந்த ரூட்டில் போகலாம், இல்லைனா வந்து ஆஸ் யூஷுவல் ரூட்டில் வந்து நீங்கள் போகலாம். இந்த ரூட்டில் வந்து நீங்கள் போகும்பொழுது கார்கில்லே வந்து பெட்ரோல் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் கார்கில் தாண்டினீங்கன்னா லாமாயூரில் பெட்ரோல் பங்க் இருக்கும். பட் எப்போவுமே பெட்ரோல் இருக்குமா என்னன்றது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ கார்கில்லே வந்து நீங்கள் பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க உங்கள் டேங்கை. கார்கில்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு நீங்கள் கிளம்புனீங்கன்னா அந்த இடத்துல லாமாயூரில் வந்து நீங்கள் லஞ்சு சாப்பிட்லாம். இன்னும் ஒரு நல்லா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் சப்போஸ் குரூப்பாக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நீங்கள் ஸ்ரீநகர்லேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சாப்பாடு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே ப்ரிப்பேர் பண்ணி வைக்க மாட்டாங்க, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் குரூப்பாக போயிட்டு ஒரு 10 பேர் ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு விதமாக ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து 1 to 2 hours டைம் எடுத்துக்கும் எல்லாருக்கும் வர்றது. எல்லாரும் ஒரே ஐட்டம் ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட ஓரளவுக்கு சீக்கிரம் வந்துடும், ஆனால் எல்லாரும் வேறு வேறு ஆர்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி குரூப்பாக போகிற சமயத்தில் நீங்கள் வந்து பிரிஞ்சு 1 or 2 hotels மாறி மாறி ஒரு 3 to 3 pairs போனீங்கன்னா, ஏன்னா அங்கே இருக்கிறதே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hotels இருக்கும், இல்லை ஒரு 2 hotels தான் இருக்கும்.
ஸோ பிரிஞ்சு நீங்கள் போனீங்கன்னா சீக்கிரமாக வந்து நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பலாம். இல்லைனா உங்களுக்கு அங்கேயே நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் தான் வரும். பட் என்னடா 200 கிலோமீட்டர் ஒரு நாள் ஃபுல்லாக ரீச் பண்ணுறமா நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 100-150 கிலோமீட்டர் போகிறதுக்கே உங்களுக்கு ஒரு நாள் ஆகும். ஏன்னா நம்ம டோட்டலாக மலைப்பாதையில் வந்து வண்டி ஓட்டுறோம். அதோட டெரனும் வந்து வேறு. லாமாயூரில் லஞ்ச் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கடுத்தது போகிற வழியில் வந்து மேக்னட்டிக் ஹில் பார்க்கலாம். சங்கம்னு சொல்லிட்டு சான்ஸ்கர் ரிவரும் அந்த இது ரிவரும் கனெக்ட் ஆகிற அந்த பிளேஸ் பார்க்கலாம். இதை பற்றின டீட்டெயிலான இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டே 4 வீடியோவில் நான் போட்டிருப்பேன். கார்கில் டு லே வீடியோ பார்க்கலாம் நீங்கள். லடாக் சீரீஸில் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டுக்கான விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அடுத்தது லேயில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டே வந்து கிடைக்கும். ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400-லேருந்து ஒரு 800-க்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் லேயில் வந்து நீங்கள் தங்கிக்கலாம் அந்த மாதிரி. அடுத்து வந்து டே 8 வந்து நீங்கள் லேலேயே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னர் லைன் பர்மிட்லாம் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த பர்மிட் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் பாடி அக்கமடைஸ் ஆகணும் அண்ட் உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் லேயில் வந்து தங்கியிருக்கணும். ஸோ அந்த லேயில் வந்து நீங்கள் தங்கியிருக்கிற நாட்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே 5 ஸ்டே அட் லே அப்படின்னு சொல்லி நான் வீடியோ ஆல்ரெடி லடாக் சீரீஸில் இருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து எத்தனை நாள் வந்து நீங்கள் இந்த ராஜ்மா சாவல் அப்புறம் ரொட்டி இதெல்லாம் சாப்பிட்டு உங்கள் நாக்கு செத்து போயிருக்கோம் இல்லையா. லேயில் வந்து நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே ஒரு இடத்துல கிடைக்கும். அது வந்து ஒரு சின்ன கடை. நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் உங்களுக்கு செம விருந்து. அங்கே வந்து போனீங்கன்னா மட்டன் கறியும் ரைஸும் வந்து கொடுப்பாங்க. அப்படியே நம்ம ஊரில் செஞ்ச மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா கட்டு கட்டுன்னு கட்டலாம். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிகுடாக் மார்க்கெட்டுன்னு ஒரு இடம் ஒன்று வரும். அங்கேருந்து நீங்கள் வந்து லெஃப்டில் போகும்பொழுது ரைட்டில் பார்த்தீங்கன்னா கார்டுங்களா போகிற ரோடு வந்து மேலே ஏறும். அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைட்லேயே அந்த துணியெலாம் வித்துட்ருப்பாங்க. ரெயின் ஜாக்கெட்ஸு அப்புறம் வந்து கோல்டு வெதர் ஜாக்கெட்ஸு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து ரோட்டில் போட்டு அப்படியே வித்துகிட்டே இருப்பாங்க. அதில் கொஞ்சம் பக்கம் அந்த ட்ரெஸ் இதெல்லாம் தாண்டி நீங்கள் போனதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை இருக்கும். ஒரு பாய் ஒருத்தர் வச்சுருப்பார். சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் லஞ்ச் அங்கே முடிச்சுருங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு இருக்கும். நைட்டு நீங்கள் அவர்கிட்டே சொல்லிட்டு போனீங்கன்னா கூட உங்களுக்கு சப்பாத்தி ப்ளஸ் வந்து இந்த குருமா கறியெலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. நீங்கள் அதை வாங்கியும் நைட் டைம் கூட நீங்கள் வந்து டின்னரை முடிச்சுக்கலாம். அண்டு இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் சிக்னல் ஒர்க் ஆகாது சரியா. ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறத பற்றிலாம் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டே 5 வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்டு இதுலேயும் கூட சொல்கிறேன், நீங்கள் வந்து ஏடிஎம் மிஷின்ஸ் வந்து லேயில் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கேஷை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நுப்ரா வேலி போகும்போது உங்களுக்கு இருக்காது. அதனால் நீங்கள் வந்து இங்கேயே உங்களுக்கு தேவையான கேஷும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் நாளைக்கு நீங்கள் நுப்ரா வேலி போகிறதுனால இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகாது. இதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி லேயில் தங்கியிருக்கும் போது இந்த வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சுக்கலாம். டே 9 இப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா லேலேருந்து நாம் வந்து நுப்ரா வேலி போகிறோம். நுப்ரா வேலின்னா என்னென்னா டிஸ்கிரிட் இருக்கும், ஹண்டர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டுட்டுக்கு, தியாக்ஷி, அப்புறம் தாங்கு. இந்த தாங்குன்றது தான் வந்து லாஸ்ட்டு வில்லேஜ் இந்த இடத்துல. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பார்டர் வந்துடும். இப்போது இதில் வந்து லேலேருந்து நாம் நுப்ரா வேலி போகிறோம். நுப்ரா வேலி போகும்போது கார்டுங்களை தாண்டி தான் நம்ம போக போகிறோம். ஸோ வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபுள் ரோடு இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து பண்ணணும். அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது அவ்வளோ ஒரு பெரிய விஷயமாக நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அது அந்த இடம் தான். நீங்கள் அதை தாண்டி போனதுக்கப்புறம் டிஸ்கிரிட் மொனாஸ்ட்ரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹண்டரில் வந்து சாண்டியூன்ஸ் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் டபுள் ஹம் கேமல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் டுட்டுக்கு போகலாம். டுட்டுக்கு போனதுக்கப்புறம் தாங் தியாக்ஷி, அதுக்கப்புறம் தாங்குன்னு சொல்லிட்டு வரும். அங்கே தாங்கில் ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு கழுதில் எழுதியிருப்பாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாகிஸ்தான் பார்டரு, நீங்கள் எனிமீஸோட வாட்சில் இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதை பற்றியும் நான் இந்த லடாக் சீரீஸில் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். டே 8 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்டு டுட்டுக்கில் வந்து உங்களுக்கு ஸ்டே கிடைக்கும்.
தியாக்ஷிலையும் உங்களுக்கு ஸ்டே கிடைக்கும். அங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைவேட் லேண்டில் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு டென்ட் போட்டுக்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஓன் டென்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டென்ட் வந்து நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், டுட்டுக்குள்ளேயும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் அவங்களே வந்து டென்ட்டை வச்சுருப்பாங்க, அதையும் உங்களுக்கு வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ ஹண்டரில் ஸ்டே இருக்கும், டிஸ்கிரிட்டில் ஸ்டே இருக்கும், டுட்டுக்கில் ஸ்டே இருக்கும். இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து தங்கிக்கலாம். ஸ்டேயோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு வந்து ஒரு 1000 ஒரு 1500 வந்துடும் பர் ஹெட் அன்றைக்கி ஒரு நைட்டு. அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்டே வந்து காஸ்ட் அதிகம். ஸோ இதில் வந்து நீங்கள் டென்ட் வச்சுருந்தாலும் உங்களுக்கு நைட்டில் அந்த கிளைமேட்டில் தங்கக்கூடிய அளவுக்கு அனுபவம் இருந்தால் நீங்கள் தங்கலாம். ஸோ இல்லாமல் ஏதாவது வந்து ஒரு ஆர்வ கோளாறில் நம்ம போய் டென்ட்டு புதுசாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டு தங்கி நைட் நீங்கள் கோல்டாகி உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சுன்னா அது பெரிய பிரச்சனையில் தான் முடியும். ஸோ உங்களுக்கு அனுபவம் இருக்குது, உங்கள்கிட்ட கரெக்டான அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. ஸ்லீப்பிங் பேக்கில் இருந்து ஸ்லீப்பிங் பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த -10 degrees இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்லீப்பிங் பேக்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக டென்ட்டு ஓன் டென்ட்டு போட்டு நீங்கள் தங்கலாம். அடுத்து டே 10. இப்போ டே 10 வந்து சப்போஸ் நீங்கள் டுட்டுக்கில் இருக்கீங்க அப்படின்னா டுட்டுக்கிலருந்து நீங்கள் வந்து ஹண்டர் வர வழியில் தாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும். அந்த தாய்ஸ் தாண்டி நீங்கள் கொஞ்சம் தூரம் ஹண்டர் போகிற ரூட்லேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் ஆர்மி கேன்டீன் வந்து வரும். அந்த ஆர்மி கேன்டீனில் நீங்கள் காலையில் வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். அங்கே முக்கால்வாசி நம்ம தமிழ்காரங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இட்லி தோசை எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை பற்றின இந்த ரூட்டை பற்றின டீட்டெயிலான இதுவும் வந்து உங்களுக்கு டே 9 வீடியோவில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்து அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த லடாக் சீரீஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறக்கூடிய இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு தன்னால் புரிய ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஹண்டர்லேயும் ஒரு ஆர்மி கேன்டீன் ஒன்று இருக்குது, ஆனால் அங்கே கொஞ்சம் சீக்கிரம் போனால் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்தால் அங்கே கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதை முடிச்சுட்டு நீங்கள் நேராக வந்து பனாமிக் போகலாம். பனாமிக்கு அப்புறம் வந்து டிஸ்கிரிட் மொனாஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பனாமிக்கில் வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நேச்சுரல் ஹாட் வாட்டர் வரும், நீங்கள் குளிக்கலாம். அப்புறம் சுமர்னு ஒரு ஊர் ஒன்று வரும், அங்கே நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நுப்ரா வேலியிலேயே உங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து லே வந்துட வேண்டியது தான். ஸோ இது வந்து ஒரு டோட்டலாக ஒரு 280 kilometers கிட்ட நெருக்கத்தில் வரும். முடிஞ்ச அளவுக்கு காலையில் சீக்கிரம் கிளம்புனீங்கன்னா இதெல்லாமே சுற்றி பார்த்துட்டு நீங்கள் லேக்கே வந்துடலாம். டே 11. டே 11 வந்து லேலேருந்து பாங்காங் லேக்கு வந்து நம்ம போக போகிறோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பங்க் வந்து கிடையாது. உங்களுக்கு கடைசியாக நீங்கள் கரு வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் பங்க் இருக்கும். லேலேருந்து போனீங்கன்னா கரு வரைக்கும் பெட்ரோல் பங்க் இருக்கும். கரு தாண்டினீங்கன்னா உங்களுக்கு அதோட பெட்ரோல் பங்க்கே கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம போக போகிற ரூட்டில் வந்து சுத்தமாக பெட்ரோல் பங்க் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா லேல வந்து பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா கேன்ஸ் இருந்தால் எக்ஸ்ட்ரா கேன்ஸில் நீங்கள் வந்து பெட்ரோல் வாங்கி ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பணும். ஸோ பாங்காங் லேக் போகிற வழியில் தான் வந்து சங்லங்லா பாஸ் நம்ம பார்ப்போம். அந்த பாஸ் தாண்டினதுக்கப்புறம் டுர்புக் வரும். அங்கே வந்து நீங்கள் லஞ்சு சாப்பிட்லாம். அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் போனீங்கன்னா இன்னொரு ஒரு ஊர் வரும். அந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து லஞ்செலாம் கிடைக்கும். அந்த ஸ்டேவும் அங்கே அவைலபிளாக இருக்கும். அங்கேருந்து ஒரு 20-25 kilometers போனீங்கன்னா வந்து பேங்காங் லேக் வந்து வந்தோம். பேங்காங் லேக்கை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பேங்காங் லேக்கில் உங்களால் நைட்டு வந்து தங்க முடியாது. அங்கே வந்து நிறைய டென்ட்ஸ் வந்து இப்போ எடுத்துட்டாங்க. ஒன்லி கவர்மெண்ட் அப்ரூவ்டு டென்ட்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 கம்பெனிஸ் தான் வந்து அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கே 3000-4000 அந்த மாதிரி கேட்குறாங்க ஒரு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு. அதனால் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் போனீங்கன்னா சுஷுலுக்கு முன்னாடி மானுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் ஒன்று வரும். இல்லை மானோ இல்லை சுஷுலோ எங்கே வேணால் நீங்கள் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து ஸ்டே பண்ணலாம். டே 12 வந்து மான்லேருந்து நீங்கள் வந்து ஹன்லேயில் நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்க. மான்லேருந்து நீங்கள் போகும்போது வந்து சுஷுல் பார்க்கலாம். சுஷுல்லேருந்து ஹன்லே போனீங்கன்னா நியோமா, மாஹி, அதுக்கப்புறம் வந்து சோமுசுரி, அதுக்கப்புறம் கர்சாக்கு. இதான் கர்சாக் பக்கத்தில் தான் சோமுசுரின்ற அந்த லேக்கு. எப்படி பேங்காங் லேக்கு சொன்னோன்னா அதே மாதிரி சோமுசுரின்றது ஒரு லேக் அது. அதுவும் சூப்பராக இருக்கும். அண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு மறுபடியும் ஹன்லே வந்து ஹன்லேயில் நைட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டே பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹன்லேயில் தான் வந்து நேக்கட் ஐல நீங்க வந்து மில்கி வே வந்து பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க. நைட்டு ஹன்லேயில் வந்து தங்குங்க. தங்கினீங்கன்னா அந்த ஸ்டார்ஸ் உங்களுக்கு லக்கு ரொம்ப இருந்தால் அப்படியே பக்காவாக மில்கி வேவே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தெரியும்.
அது உங்களோட லக்கை பொறுத்துன்னு வச்சுக்கோங்க. அடுத்து டே 13 வந்து ஹன்லேலேருந்து பாங்க வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதோட டோட்டல் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் வரும். பாங்கில் வந்து நீங்கள் தங்கிடலாம், கொஞ்சம் கிட்ட தான் வரும், ஈஸியாக தங்கிடலாம். ஸோ பாங்கில் வந்து நீங்கள் தங்கிட்டு அங்கே வந்து நீங்கள் லேட்டாக தான் லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ லேட்டாகவே நீங்கள் பாங்கிலேயே வந்து நீங்கள் லஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ பாங்கில் தங்கிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடுத்தது வந்து டே 14 வந்து பாங்கிலேருந்து கிளாங் வந்து நம்ம போகிறோம். ஸோ இதுக்கு இடையில தான் வந்து பார்லாச்சா பாஸ் பார்ப்போம், சர்ச்சு தாண்டுவோம், பார்லாச்சா பாஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து ஜிங்ஜிங் பார்லாம் பார்ப்போம். ஸோ அதை பற்றின வீடியோவும் இதே லடாக் சீரீஸ்லேயே இருக்குது, நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். அங்கேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா கிளாங்கில் வந்து நீங்கள் தங்கலாம். கிளாங்கில் பொறுத்தனால வந்து 800 ருபீஸில் வந்து உங்களுக்கு ஸ்டே கிடச்சிரும். பாங்கை பொறுத்தனால உங்களுக்கு ஒரு 150 ருபீஸ் 200 ருபீஸ்லேயே உங்களுக்கு ஸ்டே கிடச்சிரும், பிரச்சனை கிடையாது. ஹன்லேவும் அதே மாதிரி தான், ஒரு 500 ருபீஸில் வந்து உங்களுக்கு ஸ்டே கிடச்சிரும். ஸோ அதை அந்த இதில் சொல்ல மறந்துட்டு அதனால இப்போ சொல்கிறேன். ஸோ கிளாங்கில் வந்து உங்களுக்கு ஒரு 800 ரூபாயில் வந்து கிடைச்சிடும். ஸோ அங்கே நீங்கள் வந்து தங்கிக்கலாம். டே 15 வந்து கிளாங்கிலேருந்து நீங்கள் மணாலி போகிறீங்க. இப்போ கிளாங்கிலேருந்து நீங்கள் கொஞ்சம் போனதுக்கு அப்புறமே தண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும், அதுதான் வந்து லாஸ்ட் பெட்ரோல் பங்க். அதாவது மணாலியிலேருந்து நீங்கள் வரும்பொழுது லே போனீங்கன்னா அது லாஸ்ட் பெட்ரோல் பங்க். இப்போ நம்ம லேலேருந்து இங்கே வந்தோம்னு சொன்னால் நமக்கு லேக்கு அடுத்த வரக்கூடிய பெட்ரோல் பங்க் வந்து இதுதான், தண்டியில் வர பெட்ரோல் பங்க் தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்கள் வண்டிக்கு இது வரைக்கும் உங்கள் கேன்ஸில் இருந்த பெட்ரோல்ஸ்லாம் நீங்கள் காலி பண்ணியிருப்பீங்க. அண்ட் இங்கே வந்து நீங்கள் உங்கள் டேங்க்கை ஃபில் பண்ணிக்கலாம். டேங்க் மட்டும் ஃபில் பண்ணாலே போதும், எக்ஸ்ட்ரா கேன்லாம் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவசியம் இருக்காது. ஏன்னா இதுக்கப்புறம்லாம் பெட்ரோல் பங்க் வந்து உங்களுக்கு மணாலியில் இருக்கும், அதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு பெட்ரோல் பங்க்ஸ்லாம் இருக்கும், பிரச்சனை இருக்காது. இந்த இடத்துல வந்து ரோத்தங் பாஸ் இதெல்லாம் நம்ம தாண்டி வருவோம். ரோத்தங் பாஸ் எல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு ரோட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு கடை ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே மேகி நூடுல்ஸ்லாம் இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் நூடுல்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் மேலே லேயில் இங்கெல்லாம் சாப்பிட்ட நூடுல்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இங்கே மசாலாலாம் போட்டு நம்ம ஊரில் நூடுல்ஸ் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும், அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி தான் பக்கத்தில் நின்று சாப்பிட்டு நீங்கள் வந்துடலாம். அப்புறம் டே 16 வந்து நீங்கள் மணாலிலேயே தங்கலாம். மணாலியில் ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது சுற்றி பார்க்க வேண்டிய இடம்லாம். அதே மாதிரி அங்கேயும் உங்களுக்கு ஹாட் ஸ்ப்ரிங்ஸு இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் மணாலியில் வந்து சைட் சீயிங் சொல்லிட்டு கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஏகப்பட்ட இடம் வரும். ஸோ மணாலியை வந்து அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து அதாவது டே 17 வந்து மணாலியிலேருந்து சண்டிகர் வரைக்கும் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணலாம். அந்த ரூட் வந்து ஃபுல்லாக மலைப்பாதை தான், ரொம்ப லேட்டாகும். ஸோ பார்த்து ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்துடுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் ட்ரைவ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஏடாபுரமாக தான் வண்டி ஓட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதையும் நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் முன்னாடியே, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு வந்துடுங்க. டே 18 வந்து சண்டிகர்லேருந்து டெல்லி போக போகிறீங்க. ஸோ டெல்லிக்கு வந்ததுக்கப்புறம் டே 19 வந்து நீங்கள் உங்கள் வண்டியை வந்து பேக் பண்ணுறதுக்கு, பார்சல் பண்ணி சென்னைக்கு போடுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். அண்டு ரெஸ்ட்டு கொஞ்சம் நல்லா எடுக்கலாம். மற்றபடி டெல்லியில் எதனா சுற்றி பார்க்கணும் இல்லை பர்ச்சேஸ் எதனா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து டே 20 வந்து நீங்கள் சென்னைக்கு வந்துடலாம். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து நீங்கள் டெல்லியில் ரூம் புக் பண்ணுறது இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 5 கிலோமீட்டர் அந்த நெருக்கத்திலேயே வந்து நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் போனீங்கன்னா ஹைவேஸ் இருக்கும், அந்த ஹைவேஸ் வழியாகவே நம்ம வந்து சோனிபட், பானிபட், அதுக்கப்புறம் வந்து லூதியானா இந்த மாதிரிலாம் நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போ ஜம்முக்கெலாம் நீங்கள் எங்கேயாவது இன்டீரியராக ரூம் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கே உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா டெல்லியில் செம டிராஃபிக்கான பிளேஸு. ரெண்டாவது வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு அந்த ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே வந்து லாஜிஸ்டிக்ஸும் நிறையா இருக்குது. ஸோ நமக்கு வந்து அங்கேயே நீங்கள் பக்கத்துலேயே ரூம் புக் பண்ணிங்கன்னா ஏர்போர்ட்டுக்கும் ஆக்சஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லாஜிஸ்டிக் வண்டியை பார்சல் போட்டு அனுப்புறதுக்கோ இல்லை பார்சல் எடுக்கிறதுக்கோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணும்போது கூட இதெல்லாம் பார்த்து புக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 20 டேஸோட ஐட்டனரி இவ்வளோ தான் பிளானு. அண்டு இதில் வந்து நான் வந்து ஒரு 2-3 நாள் பஃபர் வச்சு தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் நீங்கள் வந்து 20 டேஸ் தான் ஆகும்ன்ற கிடையாது, அதுக்கு முன்னாடியும் கூட முடிச்சிடலாம், ஒரு 18 நாளில் கூட முடிக்கலாம். இல்லை வழியில் ஏதாவது வந்து கொஞ்சம் சில போல் சிக்கல்கள் இருந்தால் நம்மளுக்கு அந்த 20 டேஸ் வந்து கரெக்டாக இருக்கும் பிளானு. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டான ரைடாக இருக்கும் அந்த 20 டேஸ் பிளானு. நல்லாவும் நீங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் நீங்கள் வரா மாதிரி இருக்கும். அடுத்து வந்து 15 டேஸ் ஐட்டனரி வந்து நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ டே 1 வந்து டெல்லியிலேருந்து அமிர்தசர் போகிறீங்க.
டே டூ வந்து அம்ரிஸ்டர்ல இருந்து ஸ்ரீநகர் போறீங்க, டே த்ரீ வந்து ஸ்ரீநகர்ல இருந்து கார்கில் போறீங்க, டே ஃபைவ் வந்து கார்கில்ல இருந்து லே போறீங்க, டே சிக்ஸ் வந்து லேல ஸ்டே பண்றீங்க, டே செவன் வந்து லேல இருந்து நுப்ரா வேலி போறீங்க, டே எயிட் வந்து நுப்ரா வேலியில இருந்து லே வரீங்க, டே நைன் வந்து லேல இருந்து பாங்காங் லேக் போறீங்க, டே டென் வந்து பாங்காங் லேக்ல இருந்து ஹன்லே போறீங்க, டே லெவன் வந்து ஹன்லேல இருந்து சர்ச்சு வரீங்க, டே டுவெல் வந்து சர்ச்சுல இருந்து குழு வரீங்க, டே தேர்ட்டீன் வந்து குழுல இருந்து டெல்லி வரீங்க, டே ஃபோர்டீன் வந்து டெல்லியில ஸ்டே பண்றீங்க, டே ஃபிஃப்டீன் வந்து சென்னைக்கு வரீங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஐட்டர்னேட்டிவ் வந்து நான் வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து பஃபர் வச்சு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு நாளில் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த பஃபர் டைம் வந்து மேட்ச் பண்ணி நீங்கள் டெல்லி ரீச் பண்ணலாம் 15 நாளில். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த ரெண்டு ஐட்டர்னேட்டிவும் உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபானது, ரொம்ப ரிலாக்ஸான ரைடாக நம்ம பண்ணலாம். இப்போ இதுக்கு அடுத்த ஐட்டர்னேட்டிவ் வந்து 10 டேஸ் ஐட்டர்னேட்டிவ் பிளான். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஹரிவரியாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நாம் வந்து இதை யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் அங்கே நடக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ இந்த பிளானை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறதில்ல, பட் இப்படி ஒரு பிளான் நம்ம போடலாம், போகவும் செய்யலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த இது வந்து தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களால் இந்த பிளான் படி உங்களால் செய்ய முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டே ஒன் வந்து டெல்லி டு ஜம்மு, அது வந்து 600 கிலோமீட்டர்ஸ் வந்து வரும். டே டூ வந்து ஜம்மு டு சோன்மார்க், அது வந்து 350 கிலோமீட்டர் வரும். டே த்ரீ வந்து சோன்மார்க் டு லே, அது ஒரு 330 கிலோமீட்டர் வரும். டே ஃபோர் வந்து லேல நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். டே ஃபைவ் வந்து லே டு நுப்ரா வேலி. டே சிக்ஸ் வந்து நுப்ரா வேலியிலேருந்து பாங்காங் லேக் பார்த்துட்டு சுஷூலுன்ற இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து 230 கிலோமீட்டர் வரும். டே செவன் வந்து சுஷூல்லேருந்து நீங்கள் சர்ச்சு போகிற மாதிரி இருக்கும், அது ஒரு 300 கிலோமீட்டர் வந்துடும். டே எயிட் வந்து சர்ச்சூலேருந்து நீங்கள் குழு வர மாதிரி இருக்கும், அது ஒரு 270 கிலோமீட்டர் வந்துடும். டே நைன் வந்து குழுவிலேருந்து நீங்கள் டெல்லி வர வேண்டியது இருக்கும், அது ஒரு 520 கிலோமீட்டர் வந்துடும். டே டென் வந்து நீங்கள் சென்னைக்கு, அதாவது ஒரு நைட் ஃபிளைட் அந்த மாதிரி இருந்ததுன்னா காலையில் உங்கள் வண்டியை நீங்கள் வந்து பார்சல் எல்லாம் போட்டு அனுப்பிச்சிட்டு மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் நைட் ஃபிளைட் ஏறி சென்னைக்கு வந்துடலாம். ஸோ இது வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு பிளான் வச்சுக்கலாம். இதில் எங்கே தடையானாலும் டோட்டல் பிளானுமே வந்து தொதப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிளான் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறது இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அடுத்தது வந்து 7 நாளைக்கான ஐட்டர்னிட்டி, 7 டேஸ் ஐட்டர்னிட்டி பிளான். இந்த பிளானை பண்ணுறதுக்கு கையில் நிறைய காசு வேணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து 7 நாளில் முடிக்கணும் அப்படின்னா ஃப்ளைட்டில் மட்டும்தான் போக முடியும், அதுவும் சென்னையிலேருந்து லேக்கே ஃப்ளைட்டில் போகணும். டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது, நீங்கள் டெல்லியில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஜம்முவில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும், பட் சென்னையிலேருந்து லே வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளில் நீங்கள் போயிடலாம். டே ஒன் சென்னையிலேருந்து லே வந்து ஃப்ளைட்டில் நீங்கள் போயிடுவீங்க. டே டூ லேயில் வந்து நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணுறீங்க, பர்மிட் எல்லாம் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் பாடி வந்து அக்கோமடைஸ் ஆகிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. டே த்ரீ வந்து ஒரு பைக் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு நீங்கள் நுப்ரா வேலி பார்த்துரு, கார்டுங்களா அதெல்லாம் முடிச்சுட்டு நுப்ரா வேலி போய் பார்த்துட்டு டே ஃபோர் அன்னைக்கு நுப்ரா வேலியிலேருந்து லே வந்துடலாம். டே ஃபைவ் லேலேருந்து பாங்காங் லேக் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து அன்னைக்கே கூட ரிட்டர்ன் ஆகலாம் சீக்கிரமாக போனீங்கன்னா. அப்படி இல்லைன்னு சொன்னால் பாங்காங் லேக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஊர் இருக்கும், அங்கே தங்கிட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து சுஷூல் இதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துட்டு டே சிக்ஸ் வந்து பாங்காங்லேருந்து நீங்கள் லே வர மாதிரி இருக்கும். அண்ட் டே செவன் வந்து காலையில் பக்கத்தில் தான் மேக்னெட்டிக் ஹில்லு லேலேருந்து. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஹில்லு இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் பார்த்துட்டு மார்க்கெட்லாம் பார்த்துட்டு ஈவினிங் நீங்கள் ஃப்ளைட்டே இருந்தீங்கன்னா நைட்டு ஜம்முவோ இல்லை டெல்லியோ எங்கேயோ வருவீங்க, அங்கேருந்து நீங்கள் சென்னைக்கு வந்துடலாம். ஸோ இது 7 நாளைக்கான பிளான். ஸோ டெய்லி வந்து நம்ம காலையில் வந்து சீக்கிரமாக கிளம்பணும், அண்ட் அதுக்கு முன்னாடி நாள் வந்து சீக்கிரமாக நம்ம தூங்கணும். இதை மட்டும் நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம 100% நம்ம ட்ரிப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம். நம்ம டைம் எதுலெல்லாம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு. என்னடா நீ அதுக்காக சோறு கொடுத்து நம்மளாக இருக்க முடியும்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக நம்ம குரூப்பாக போகும்போது இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் லஞ்சு இந்த இடத்துல நம்ம போய் ஆர்டர் பண்ணுவோம், ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க செய்வாங்க, அண்ட் அதுவே வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் கொஞ்சம் நம்ம டைம் சேவ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல். பெட்ரோல் வந்து காலையில் எல்லாருமே நம்ம எந்திரிச்சு கிளம்பும் போது தான் பெட்ரோல் போட்டு போவோம். நம்மள மாதிரி தான் மற்ற வர பைக்கர்ஸும் அதே தான் யோசிப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கு தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நாம் போயிட்டு எல்லோரும் பெட்ரோல் போகிறதுக்காக வெயிட் பண்ணி அங்கேயே ஒரு 1/2 hour 1 hour வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை நம்ம வச்சக்கூடாது. முன்னாலே நம்ம வந்து பெட்ரோல் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு காலையில் அதில் கொஞ்சம் டைம் நம்ம சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏடிஎம்மில் கேஷ் எடுக்கிறது. ஸோ நமக்கு வந்து ஏடிஎம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ ஏடிஎம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு அடுத்தது லிஸ்ட் அவுட் பண்ணுறேன்.
அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்தந்த இடத்துல நீங்கள் வந்து கேஷை பிஃபோராகவே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த நாள் காலையில் கிளம்பும் போது நீங்கள் இதெல்லாம் எதையுமே எந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் கிளம்பலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைட் சீயிங். ஸோ சைட் சீயிங்கும் நம்ம பார்க்கணும், அந்த இடத்துலையும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் ஃபோட்டோ ஷூட், ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்கும் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா, கரெக்டாக பிளான் பண்ணோம்னா, நம்ம வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து அன்னைக்கு சீக்கிரமாகவே நம்ம ட்ரிப்பை வந்து ஈவினிங்கில் முடிக்கலாம். சீக்கிரமாக நம்ம வந்து பாச எல்லாம் உட்காந்து பேசிவிட்டு சீக்கிரமாக தூங்க போகலாம், அண்ட் மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சும் கிளம்பலாம். இதுதான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து வந்து சில கமெண்ட்ஸ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸில் வந்து இருந்தது. ஸோ அதிலிருந்து ஒரு ரெண்டு விஷயம் நான் இப்போ நான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருந்தார், கேஷ் வந்து எவ்வளோ கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்பில். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கேஷ் வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறது வந்து நம்மளுக்கு சேஃப் தான். ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஏடிஎம்மாக அலைஞ்சி நம்ம கேஷ் கிடைக்காம போகலாம், என்ன வேணால் ஆகலாம். ஸோ அதனால் வந்து நம்ம கேஷ் கையில் வச்சுருக்கிறது வந்து எப்பவுமே சேஃப் தான். ஆனால் நம்மளால் நிறைய கேஷும் வந்து கையில் வச்சுருக்க முடியாது, நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம், இந்த மாதிரி பயமும் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கேஷ் வந்து ஏடிஎம்மில் தேவைப்படும் போது எடுத்துக்கிட்டால் நல்லது அப்படின்னும் நம்ம யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் முந்தி சொன்ன மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் கரெக்டாக. அண்டு வந்து இன்னொருத்தர் கேட்டிருந்தார், கார்டெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். 95% வந்து நீங்கள் கார்டு, அதுக்கப்புறம் வந்து கூகுள் பே, பேடிஎம், இது எதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே முடியாது எந்த இடத்துலையுமே. ஏன்னு கேட்டிங்கன்னா நெட்ஒர்க்கே அங்கே இருக்கிறது பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு ஃபோனில் சிக்னல் கிடைச்சாலும் அது வந்து ஃபோன் பேச தான் முடியுமே தவிர உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி 100% வந்து சொல்ல முடியாது. ஸோ யூபிஐ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, கார்டும் வந்து 95% வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணவே முடியாது. ஏதோ ஒரு சில இடத்துல, அதுவும் லே சிட்டியில் தான் வந்து நீங்கள் கார்டு யூஸ் பண்ணலாம், அதுவுமே வந்து என்னால் ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ கேஷ் தான் வந்து நீங்கள் எப்படியா இருந்தாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு ஒரு கமெண்டில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், கேம்ப் வந்து நம்ம போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். கேம்ப் போடுறது வந்து அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. அது அங்கே வந்து நிறைய இடம் வந்து மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இடம். ஸோ நீங்கள் வந்து தெரியாமல் எங்கன்னா கேம்ப் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து டென்ட் இந்த மாதிரிலாம் வந்து பிளேஸ் பண்ணி எங்கேயெல்லாம் நம்மளால் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் அந்த ஓனர்கிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டு நம்ம அங்கே வேணால் நம்ம வந்து கேம்ப் போடலாமே தவிர நீங்கள் எந்த இடத்துலையும் அங்கெல்லாம் வந்து கேம்ப் போட முடியாது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஓனர்ஸ் வந்து கேம்ப் சைட் அலோவ் பண்ணுவாங்கன்றது வந்து எந்த பிளேஸ்லனா நுப்ரா வேலியில் மட்டும்தான் வந்து அதுவும் உங்களுக்கு நடக்கும். ஸோ நுப்ரா வேலி, ஹன்லே இந்த மாதிரி பிளேசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பாங்கு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் டென்ட்டை பிச் பண்ணி நீங்கள் வந்து தங்கலாம். மற்றபடி மற்ற இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு கம்மி. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், டென்ட்டு நீங்கள் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து நைட்டில் வந்து -10, -15 degrees இல்லை -20 கூட சில சமயம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அங்கே அதிகம். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டென்ட் வந்து உங்களை காப்பாற்றாது. ஸோ ஸ்லீப்பிங் பேக் யூஸ் பண்ணணும். ஸ்லீப்பிங் பேக் வந்து நீங்கள் கரெக்டான ஸ்லீப்பிங் பேக்காக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி போட்டு பழக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் வந்து நைட்டில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு டெரெயினில் வந்து நீங்கள் டென்ட் போட்டு தங்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் போய் மாட்டிட்டு ஏதோ ஆர்வ குளரில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு உடம்புக்கு வந்து சில சமயம் கோல்டு வந்துடும், ஜுரம் வந்துடும், அதுக்கு ஒரு சீரியஸான பிரச்சனைகள்லாம் கொண்டுட்டு போய் விட்டுரும், ட்ரிப்பே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பிளான் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். அவசரப்பட்டு போயிட்டு நான் டென்ட் பிச் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப ரிஸ்க்கு. இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன்ஸு, இந்த ஐட்டர்னேட்டிவ் பிளானும் இவ்வளோ தான். அண்டு இதில் வந்து பெஸ்ட்டாக சூட் ஆகிற ஐட்டர்னேட்டிவ் பிளான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 days ஐட்டர்னேட்டிவ் பிளான் தான் வந்து இந்த சர்க்கியூட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக சூட் ஆகும். இன்னொரு ஒரு சர்க்கியூட் இருக்குது, டெல்லியிலேருந்து மணாலி வழியாக லே போயிட்டு அதே வழியாக ரிட்டர்ன் ஆவாங்க. அதுவும் கூட நீங்கள் வந்து சீக்கிரமாக பண்ணலாம், ஒரு 12 days நீங்கள் பண்ணலாம். பட் அந்த ரூட் வந்து நான் அவ்வளோவா சஜஸ்ட் பண்ணுறதில்ல. நான் அதையும் வேணால் ஒரு வீடியோ வந்து அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கும் ஒரு வீடியோ வந்து தனியாக நான் போடுறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே வரும், அதில் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பை.